ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஃபேக்டோட தான் வந்திருக்கேன். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கண்டு திருப்பி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க. ஃபேக்ட் நம்பர் ஒன், நம்மளுடைய ஊர்லலாம் வீட்டில் செல்ல பிராணியாக பூனை நாய் இந்த மாதிரியான விலங்குகளை வளர்ப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் விலங்குகளை துன்புறுத்துறதும் அதை கொள்றதும் மிகப்பெரிய சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நெதர்லாந்தில் மட்டும் அவங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய்களை அவங்க கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் அவங்க சட்டமே வச்சிருக்கிறாங்க. இது அங்கே லீகலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஐபோன் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஐபோனை வாங்கின கொஞ்ச நாள்லயே நம்மளால ஏதோ அந்த போனுக்கு பிரச்சனை வராம அந்த போன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த கம்பெனிக்கு போயிட்டு நம்ம அந்த போனை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாரண்டி மூலமா இன்னொரு ஐபோனை நம்ம வாங்கிட முடியும். ஆனா அப்படி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கற அந்த ஐபோனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இப்படி ரிட்டர்ன் வரக்கூடிய போன்ஸ் எல்லாத்தையுமே ஐபோன் கம்பெனியில இருக்கக்கூடிய டெய்சி அப்படிங்கிற ரோபோட்டுக்குள்ள போட்டுருவாங்களா. அந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போனை பார்ட் பார்ட்டா பிரிச்சுட்டு அதுல எந்த பார்ட் கம்ப்ளைண்டா இருக்குதோ அந்த பார்ட்டை தனியா எடுத்துட்டு மத்த எல்லா பார்ட்டையும் அசம்பிள் பண்ணிட்டு வேற என்ன பார்ட்லாம் தேவைப்படுதோ அந்த பார்ட்டெல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு புது ஐபோனே ரெடி பண்ணிருமா. இந்த ஐபோனை மார்க்கெட்ல கம்மி ரேட்டுக்கு வித்துருவாங்களா. ஃபேக்ட் நம்பர் 3, எப்பவாச்சு இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எதுக்காக சோஷியல் மீடியா ஆப்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸோட ஷேப் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, மத்த ஷேப்ல ஏன் இருக்கிறது இல்ல? இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கேட்கக்கூடிய ப்ரொஃபைல் பேஜோட ஷேப் ரெக்டாங்கிள் இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பேஜோட இமேஜ்ல கார்னர்ல தேவையில்லாத விஷயங்களும் சேர்ந்து கவர் ஆகும். இதுவே ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல கார்னர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதனால தேவையில்லாத சில விஷயங்களும் அந்த இமேஜ்ல கவர் ஆகாது. இந்த மாதிரியான காரணங்களால தான் எப்பவுமே ப்ரொஃபைல் பேஜோட ஷேப் ரவுண்ட் ஷேப்லயே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஃபேக்ட் நம்பர் 4, பிடிஎஸ் ஆர்மி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பிடிஎஸ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய ஜங்கோக் இப்ப ரீசெண்டா பண்ண ஒரு சாதனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டா ரோலிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஆர்டிகல்ல தி 200 கிரேட் சிங்கர் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம ஜங்கோக்கு 191வது இடம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜங்குக்கை பத்தி அந்த ஆர்டிக்கல்ல அவரோட சிங்கிங் ஸ்கில்ல பத்தி ரொம்பவே புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு அந்த போஸ்ட்டை வாட்ச் பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ரீசன்ட்டா FIFA வேர்ல்ட் கப் அர்ஜென்டினாவுக்காக வின் பண்ணி கொடுத்த மெர்சியை பத்தின இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்களை பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச மெர்சிக்கு ரெண்டு நாட்டோடைய சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல நம்ம மெர்சி பிறந்த நாடான அர்ஜென்டினாவுடைய சிட்டிசன்ஷிப்பும் அந்த நாட்டோடைய பாஸ்போர்ட்டும் அவர் கையில் இருக்குது. ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு தான் ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பும் பாஸ்போர்ட்டும் நம்ம மெர்சி கிட்ட இருக்குது. எதுக்கு ஸ்பெயின் நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பும் பாஸ்போர்ட்டும் நம்ம மெர்சி கிட்ட இருக்குது அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டோடைய கிளப் டீமான பார்சிலோனா அணிக்காக நம்ம மெர்சி சின்ன வயசுலயே விளையாண்டதுனால அவருக்கு ஸ்பெயின் நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மோஸ்ட்லி மெர்சியுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மெர்சியுடைய ஜெர்சி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 10 நம்பர் தான் அது. அந்த 10 நம்பர் அதுக்கு முன்னாடி யார் வச்சிட்டு இருந்தான்னு தெரியுமா? ஸ்பெயின் நாட்டோடைய பார்சிலோனா அப்படிங்கிற அணியில இருந்த ரொனால்டினோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் 10 நம்பர் ஜெர்சியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இப்போ மெர்சி அந்த 10 நம்பர் டிஷர்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உலக அளவில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்கிட்ட யாருக்கிட்ட அதிகமா பணம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம ரொனால்டோ முதல் இடத்துல இருக்காரு. ரெண்டாவது தான் மெர்சி இருக்கிறாரு. மெர்சியோட நெட்வொர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $185 மில்லியன் இருக்குது. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் மெர்சியோட ஃபேனா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபேக்ட் நம்பர் 6, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இமேஜ் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குதுல, ஆனா இது ஒரு மெமரி சிப். பாக்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு மெமரி சிப்போட கெபாசிட்டி எவ்வளவு கேட்டீங்க ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 360,000 GB. எதுக்காக இவ்வளவு கெபாசிட்டி இருக்கிற மாதிரியான மெட்டடேட்டா சிப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த உலகம் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இந்த உலகம் அழியுது அப்படின்னா அதுலயும் சில மனிதர்கள் உயிர் தப்பிச்சு வாழ்றாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை திரும்ப கொண்டு வர்றதுக்காக தான் இப்படி ஒரு மெட்டடேட்டா சிப்பை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிப்புக்கு 30 பில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் எதுவுமே ஆகாதான். ஃபேக்ட் நம்பர் 7, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில இருந்து உங்களால பஸ்ல லண்டன் போக முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அட்வென்ச்சர் ஓவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பஸ் மூலமா டெல்லியில இருந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் எப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு வழியா கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 18 நாடுகளை கடந்து 70 நாளுக்கு அப்புறம் லண்டனை போய் ரீச் பண்ண முடியுமா இந்த பஸ்ல டிராவல் பண்ணா? அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்காக 15 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பஸ்ல போறதுக்கு பேசாம பிளைட்ல போயிடலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பஸ்ல டிராவல் பண்ற 70 நாளும் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு அப்பப்போ பஸ் அங்கங்க நிப்பாட்டி ரூம்ல ஸ்டே பண்ண வைப்பாங்க. அந்த ரூமுக்கான ரெண்ட் எல்லாத்தையுமே அந்த கம்பெனியே பாத்துக்கும். கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு பஸ்ல 18 நாடுகளையும் அப்படியே கடந்து டிராவல் பண்ணி லண்டனை போய் சேரும் போது அங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போற சுகம் இருக்குதே, எப்படி இருக்கும் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 8, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்துல நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்களும் நிறைய இளைஞர்களும் இதுல பாதிப்படைகிறது தான் ரொம்ப
வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அதுலயும் இப்ப ரீசெண்டா ஸ்ரீலங்கால 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு வராங்க. அப்படி அவங்க என்ன போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் மெத்தபட்டமின் அப்படின்னு சொல்லப்படுற இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த போதைப் பொருளுக்கு தான் அவங்க அடிமையாயிட்டு வராங்க. பாக்குறதுக்கு ஏதோ கற்கண்டு மாதிரியும் கண்ணாடி துண்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரக் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ல ஒன்னா பார்க்கப்படுது. இந்த போதைப் பொருளுடைய இன்னொரு பேர் தான் ஐஸ் ட்ரக். இதனாலேயே ஸ்ரீலங்கால இப்போ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ட்ரக் சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரக் யாராச்சும் 5 கிராமுக்கு வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களோடதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 கிராம் ட்ரக் வச்சிருக்க ஒரு நபருக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரக் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃபேக்ட் நம்பர் 9, KGF மூவில காந்தமா அப்படிங்கிற ராக்கியோட அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்ச அவங்களை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 1994 December 24 பெங்களூர்ல பிறந்தவங்க தான் அர்ச்சனா கோயஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்தியாவுக்குள்ள பிரபலமானதுக்கு முக்கிய காரணம் KGF மூவில காந்தம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல ராக்கியோடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா 28 தான். ஆரம்பத்துல கன்னட சினிமாவில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி டிவி ஷோக்கள்ல சில கதாபாத்திரங்களை ஏற்றி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கன்னடத்துல வெளியான விஜயராதா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படத்து மூலமா கன்னட சினிமாக்குள்ள இவங்க கால் பதிக்கிறாங்க. கன்னட நடிகரான ராஜ்குமார் படத்துல 2 துணை நடிகை கதாபாத்திரமா இவங்க அறிமுகமாகறாங்க. கடைசியா தான் KGF படத்துல காந்தம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல ராக்கி பாயோட அம்மாவா நடிச்சு இந்தியாவுக்குள்ள பிரபலமா இருக்கிறாங்க. கடைசியா 2018 சைமாவுடைய 8th திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இவங்களுக்கு KGF படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற விருது அர்ச்சனா கோஸுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் KGF சாப்டர் 3க்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃபேக்ட் நம்பர் 10, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே கல்லீரல் மட்டும் தான் ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் எல்லாம் செயலிழந்துச்சு அப்படின்னா உடனே ஆபரேஷன் பண்ணி வேறொரு உறுப்பை நம்ம வச்சுக்கிட முடியும். ஆனா கல்லீரல் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தன்னைத்தானே கல்லீரல் புதுப்பிச்சுக்குமா? ஃபேக்ட் நம்பர் 11, டெய்லி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நடந்துட்டு தான் இருப்போம். அப்படி நடக்கும் போது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எத்தனை தசைகள் வேலை செய்யும் தெரியுமா? கிட்டத்தட்ட 200 தசைகளோட அசைவை வச்சுதான் நம்ம ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்கிறோமா? ஃபேக்ட் நம்பர் 12, நம்ம வாழ்ற இந்த பூமியை எர்த் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எர்த்ங்கிற பேரை வச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாதான். ஃபேக்ட் நம்பர் 13, நம்ம எல்லாருடைய கால் பாதத்தோட நீளம் நம்ம கையோடைய மணிக்கட்டுல இருந்து முழங்கை வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது அளவுக்கு தான் இருக்குமா? ஃபேக்ட் நம்பர் 14, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கண்டிப்பா ஒரு போனை வாங்குறதுக்கு படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எலிகளை கொண்டு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது போன் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஜானஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற சிட்டில எலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயி அங்க தொல்லை அதிகமாயிருச்சான். இதனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிகளோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் 60 எலிகளை கொண்டு அனிமல் சென்டருக்கு யாரெல்லாம் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு புது போன் தர்றதா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் போனுக்காக ஆசைப்பட்டு ஏகப்பட்ட எலிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில எலிகளோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு, நிறைய பேருக்கு போனும் அந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 15, இங்கிலாந்தோடைய குயின் எலிசபெத்தோடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய மகனான பிரின்ஸ் சார்லஸ் தான் இப்ப புது ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு கார்கள்னா ரொம்பவே பிடிக்குமா? அவர்கிட்ட ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு கார் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காரா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார் பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தினாலும் ஓடாதா, அந்த கார் முழுக்க முழுக்க ஒயினால மட்டும்தான் ஓடுமா. அந்த ஒயின் கூட எப்படிப்பட்ட ஒயின் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒயிட் ஒயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாட்டாதீங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும், நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம சேனல் ரீசெண்டா அப்லோட் செய்யப்பட்ட எல்லா வீடியோஸோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.